மண்ணு கல்லுக்குள்ள ஆகாசத்துக்குள்ள விஞ்ஞானம்ன்ட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். விஞ்ஞானம் தனக்குள்ள தேடுறது தான் ஆரம்பம். சந்திரன்ல போய் இறங்கினேன், சோ வாட்? மொபைலை கண்டுபிடிச்சேன், சோ வாட்? டிஜிட்டல் சிக்னல் மாடுலேட் பண்ணுது, டிமாடுலேட் பண்ணுறது, அது பேர் தான் மாடம்னு பேர். ரவுட்டரை வச்சு இங்கேருந்து கால் அடிக்கிறோம், வீடியோ கால். என்ன 24 மணி நேரம் பின்னாடி இருக்குது, இப்போ தத்ரூபமாக ஒரு டைமில் மீட் ஆகுது. கரெக்டாக நம்ம கிழக்கு பக்கம் 12 மணி நேரம் முன்னாடி இருக்கோம் அமெரிக்காவுக்கு. இப்போ 12 மணினா இப்போ அடித்தோம்னா நேற்று ராத்திரி 12 மணிக்கு அங்கே பையன் உறவுக்கார பையன் பேச போகிறான் அமெரிக்காவில். காலம் போய், காலம் மாத்திரமும் போய், தேசமும் போய் இல்லை. பேசுகிற நீங்கள் ரெண்டு பேரும் மாத்திரம் மெய்யா, நனவு நிலை இல்லை. இது அவன் ராத்திரி தூங்காமல் அங்கே முடிச்சுக்கிட்டு இருக்கான். நனவு நிலை இல்லை, நனவு நிலையில் அமெரிக்காவில் வாழ்பவனாக அவன் தன்னை பாவித்து கொண்டிருக்கிறான். அந்த உடலோட உயிரோட அமெரிக்கா டைம் நிஜம் டைம் மாதிரி, பசிபிக் டைமு, அட்லாண்டிக் டைமு அப்படின்னு வச்சுக்கிட்டு அவன் அங்கே இருக்கிறதும், நீ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு வச்சுக்கிட்டு நீ இங்கே 12 மணி நேரம் முன்னாடி இருக்கிறதும், எல்லாம் யாருடைய பாவங்கள்ப்பா? கால தேசம் யாருடைய கற்பனை? அதுதானங்க ஸ்க்ரீன் போடுறதுக்கே மெயினாக இருக்க முடியும். 2 வயசு குழந்தையா இருக்கிற வரைக்கும் தாட்ஸ் சேரலை, உணர்ச்சி என்ன உணர்ச்சின்னு தெரியல, எதை பார்த்தாலும் இப்படியும் எடுத்து வாயில் போட்டுக்குது. தாங்கிறது வாய் வழியாக சாப்பிட்றது தான்ற அளவுக்கு இருக்குது. ஒரு மிருகத்தை விட அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். கரெக்டாக ஒரு விலங்கை விட அதிகமாக இருக்குது, ஒரு 2 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை. ஆனால் மொத்தத்தில் வந்து தான்ன்றது இங்கே இருக்கா மாதிரி தானே வருது. அதில் உச்சத்தை பார்த்தவர்கள் அந்த விஞ்ஞானத்தினுடைய முழுமையை உள்கடந்த கடவுள் நிலைன்னு அவங்க செதுக்கி வச்சுட்டாங்களே, அதுக்கு போக வேண்டிய பாதை மௌனம் தான்ப்பா. உணர்ச்சி மயமான இயக்கங்களை கொண்ட எண்ண ஓட்டங்களோ எடை போடுதல்களோ ஜட்ஜ்மெண்ட்ஸோ ஒப்பீனியன்ஸோ எதுவுமே கிடையாது. அதுல பண்டிதர்கள் இவர்கள். இந்த நனவு நிலையில ராஜா, அவருடைய பெண், அவள் என்ன நனவு நிலை பண்டிதர், நனவு நிலையில வேதாந்தத்தை கரைச்சு குடிச்சிருக்கா, மனப்பாடம் பண்ணிருக்கா. இங்க எப்படி நடக்குது? எல்லாரும் எப்படி பிடெக் படிக்கிறோம், பிகாம் படிக்கிறோம், விஞ்ஞானியா இருக்கும், அதுவா இருக்கும், இதுவா இருக்கும், எல்லாம் தாட்ஸ், எல்லாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் கிளியர் வேல்யூஸ். ஆஸ்பத்திரிக்கு போனால் மெக்கானிக்கலா ஒன்றுமே பார்க்க மாட்டார், லைனாக ஸ்கேன் எழுதுவார், டெஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் வாங்க. உங்ககிட்ட பேச்சே இல்லையா, டேட்டாவோட தான் எனக்கு டீலிங்க. ஸோ டேட்டா தான் உள்ளே ஏறி கிடக்கு, எண்ணங்களாகவும் மதிப்பீடுகளாகவும். அந்த மதிப்பீடுல தான் உயிர் இருக்குது. உன் உயிர் வந்து அந்த பேப்பரில் வரப்போகுது. எனக்கு நாளைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நெகட்டிவ் சொல்லுவேன், சந்தோஷப்படுவேன், பாசிட்டிவ் சொல்லுவேன், ஆஹா அப்பயும் செத்து விடுவேன். ரிப்போர்ட்டை வச்சே உனக்கு கொண்டு விடுவேன். ரிப்போர்ட்டுக்கு நீ இப்போ வெயிட் பண்ணுற காலத்துலேயே ஆங்ஸைட்டி டு த கோர். எதனால் வந்தது? இது பேர் தான் புத்தி அறிவு, சுட்டறிவு. இது சுட்டறிவு பிரபஞ்சம். பகவான் ஒரு சீவில் சொல்லுது, அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே. நம்மளுடைய நனவு நிலை என்ன? அறிவு அறியாமையே தான் உள்ள புத்தியில் இருக்கு. அடுத்த நிமிஷத்தை பத்தி அறியாமை, என்ன நிமிஷம் என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. கரெக்டா நிமிஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவன், நிமிடத்தில் வாழ்பவன், உயிர்த்திருப்பவன். இந்த 72 பல்ஸ் ரேட்டு அது எந்த பௌதிக ஹிருதயமா நான் எதுவுமே தெரியாது. உடம்பை பத்தியும் தெரியாது. உடம்பை பத்தி மருத்துவ விஞ்ஞானமும் சொல்லலை. செல்லை பத்தி சொல்லும், பயாப்சி எடுத்து ரிப்போர்ட் கொடுக்கும், கேன்சர் இருக்கா இல்லையான்னு கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் உடம்புக்குப்பா ரிப்போர்ட் எல்லாம் புத்தி இதுப்பா, புத்தியாக திரியிறோம்ப்பா. 770 கோடி மக்கள் எல்லாம் பேசுகிறோம்ப்பா, வாய் வாய் கொளுத்து பேசி கொண்டிருக்கின்றோம், நினைத்து கொண்டிருக்கின்றோம். அங்கே இல்லவே இல்லை, பேச்சில் இல்லை. அதில் பாண்டித்யம் வேற. இந்த அம்மா பொறுமா, இந்த அம்மா சுயம்பரமாக நடத்துகிறாங்க. இவங்க அறிவுக்கு முன்னாடி அவன் சளைச்சவனாக போயிடுறான். இவ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற குருக்கள் என்ன, நீங்கள் ஒரு 50 புஸ்தகம் படிச்சிருப்பீங்க, 500 புஸ்தகம் படிச்சிருப்பீங்க, 1000 புஸ்தகம் படிச்சிருப்பீங்க, ஒரு 10,000 புஸ்தகம் படிச்சிருக்க, குருஸ் கிராஸாக மடங்கிட்டு வர உங்களை அதுந்து போயிடுவீங்க. ஒன்றும் நல்ல வார்த்தை பேசுறவர் யாருன்னு தெரியாது அவருக்கு, படித்தவர் யாருன்னே தெரியாது அவருக்கு. படித்தவர் யாருன்னு தான் நின்றுருக்கோம். தன்கிட்ட படிப்பு எங்க போய் நிற்குது? அறிதல் எங்க போய் பதியுது? தெரிதல் எங்க போய் பதியுது? புரிதல் எங்க போய் பதியுது? கணக்கு எப்படி புரிஞ்சுது? ஜோக் எப்படி புரிஞ்சுது? புரியற இடம் எது? உடம்பா? தெரியாது. உடந்தவனுக்கு தெரியும், எல்லாம் பழைய சரக்குன்னு. பெரிய படம் ஓடுது, அந்த படத்துல நீ ஒரு கதாபாத்திரம்,
ஓதுங்கு உணர்ந்தவ மாதிரி வேஷம் போடாதீங்கன்னுவான். பாமர மனுஷனுக்கு தெரியாது பாவம். அவன் அந்த கதாபாத்திரத்தில் பக்கத்து கதாபாத்திரத்தை திருத்த முடிவான்னு பார்க்கலாம். புரியுது? இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு. இதுல வந்து இவ வந்து நனவு நிலை சாமர்த்தியக்காரி. அவ வந்து இன்டர்வியூ பண்ணி பண்ணி எல்லாரையும் டிஸ்கார்ட் பண்றா. இப்போ பாடம் புகட்டப்படுகிறது. யாரால? சின்னையா என்கின்ற அடிமுட்டாள் மூலமாக பண்டிதர்களுக்கும் தெய்வீக நிலைக்கும் இதுக்கும் பாலமா அமைய போறாங்க. புரியுதுங்களா? பெரிய நிலைக்கும் சுரூப நிலைக்கும் சாமர்த்திய அறிவு கொண்ட புத்தி செயல்பாடு கொண்ட இங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்ச அறிவுக்கும் அதுக்கும் பாலம் கட்ட போறான். அதுதான் நடக்கும்.